சித்தர் பூமி. நகர்ந்துட்டே இருக்கும். பிறப்போடைய ஜென்ம ராசி கடகராசி. இப்ப கடகராசிக்கு நல்லாவே இருக்காது அப்படின்னு சொன்னா நீங்க ஆய்வு எடுத்து பண்ணி பாருங்களேன். பிறக்கும்போது ராகு இங்க இருந்துச்சு, இப்ப ஜாதகருக்கு ராகு தத்து அஞ்சுல இருந்து பூர்வ புண்ணியமான நிறைய தாத்தா பாட்டி சொத்து பூர்வ புண்ணியமனுக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நல்லபடியா கொடுத்துரும். இப்ப ரெண்டுங்கும் போது என்ன அப்படின்னா, இது குடும்பத்தின் மூலம் வருமானத்தையும் குடும்பத்தின் பிரச்சனைகளையும் சின்ன சின்ன சச்சரவுகளையும் கொடுக்க வேண்டிய வர கூடுதலான சுமை அப்படி இருக்குமோ இப்படி இருக்கோ கனவு கட்டணும் அப்படி நடக்காது. வணக்கம். நம்ம ஏற்கனவே பேசி வச்சுருந்த மாதிரி ஏஎல்பின்னா என்ன, ஏஆர்பின்னா என்ன, இந்த பாரம்பரிய அடிப்படையான ஜென்ம லக்னம் ஜென்ம நட்சத்திரம் அதனுடைய விளக்கங்களோட ஏஎல்பி ஏஆர்பி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பொதுவடை மூர்த்தி ஐயாக்கிட்ட இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஏஎல்பின்னா என்ன, ஏஆர்பின்னா என்னென்னு ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறது தான். அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு கொஞ்சம் ஏஆர்பி மட்டுமே பார்க்கலாம். எல்லாருமே கடகராசி கடகராசி அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அஷ்டமத்து சனி இந்த கடகராசிக்கு ஒன்றும் பண்ணாது. இப்ப பூச நட்சத்திரம் பிறக்கும் போது சனி பகவான் எங்க இருந்தாரு அப்படிங்கிறத முக்கியத்துவம், அதன் பிறகு புதன் தசை, அதுக்கு பிறகு ஏ தசை, இப்ப சுக்கர தசையும் வந்துட்டு இப்ப பூர நட்சத்திரம் தான் அவர் இயக்கும். பூர நட்சத்திர சுக்கர பெயர்ச்சிகள் மட்டுமே பார்த்தா போதும் இதுக்கு எதுக்கு வந்து சந்திரனையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சந்திரனையும் பார்க்க, சந்திரன் கடகராசிங்கிறது ஜென்மராசி பிறப்புகளோட ஒரு பிறப்போட புள்ளி, ஒரு ஆரம்ப புள்ளின்னு சொல்றோம்ல, ஒரு தொடக்கம் பாயிண்ட். அது அங்கேயும் நகர்ந்துட்டோம். அப்ப அங்கேயே நீங்க வந்து கடகராசினா, நீ கடகராசிலயே நீங்க வந்து பூச நட்சத்திரமே சனி திசையே நடந்துகிட்டு வச்சுக்கலாம். கரெக்ட் கரெக்ட். 6 வருஷம் 7 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பூர நட்சத்திரம் தான் இதுதான் ஏஆர்பி லட்சிய ராசிங்கிறது இதுதான். இந்த இடத்துக்கு இப்ப உங்களுக்கு சுக்கரனை மட்டும் பார்த்தா போதும், இந்த சுக்கர தசைங்கிறத சுக்கரனை மட்டும் பார்த்தா போதும் பேர்ச்சிகளை. நீங்க சனி பகவானையோ குரு பகவானையோ ராகு பகவானையோ அவசியமே இல்லை. எப்படி 4 பேர் பைக் ஓட்டுறாங்க, 4 பேருமா பிரேக் பிடிக்க முடியும்? கிரகங்கள் பேர்ச்சி ஆகிட்டே இருக்க போதும். சந்திரன்றது ஒரு கிரகம் தான், இது நீங்க அப்படி பார்த்தா போதும். நம்மளுடைய லக்கணம் உடல் வளர்ச்சியை நம்ம பாக்குறோம்ல, அதே மாதிரி மன நிகழ்வுல வந்து நம்ம பார்க்கும் போது ஏஆர்பி ஏஎல்பி ஏஆர்பி ரெண்டு மட்டும் தான் போகணும். இது உடல் வயதுக்கான
ராசி ராசி வயதுக்கான ராசி புள்ளி நகர்ந்துகிட்டே நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். தசாபுத்தி நகருது இல்ல, இவங்க சனி தசை நடந்துகிட்டு சனி தசையை 120 வருஷம் நடந்துச்சுன்னா நீங்க பூச நட்சத்திரம் தாங்க கரெக்டுங்க. இது நிலையா நகர்ந்துன்றீங்க, இது வந்து அந்த மாதிரி வேகமா நகரல, இது மூணு கட்டம் நகர்ந்துருச்சு, அது ரெண்டு தான் நகர்ந்துருக்கு. இதுக்கு இதனோட தன்மை என்ன அப்படின்னா, இப்ப வந்து இது ஒரு திடப்பொருள், இது ஒரு பருப்பொருள் நம்ம சொல்லுவோம். இந்த நிகழ்வு வந்து என்ன அப்படின்னா உடல், இது வந்து இப்ப வந்து நான் வந்து உங்க வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு வந்தாதானே ஒரு 17 கிலோமீட்டருக்கு போறவர்ல இருந்து பிசிக்கலா நகர்றது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையெல்லாம் நகரும். இது அப்படி கிடையாது, இப்ப மனசுல நினைச்சேன்னா நான் செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வந்துட முடியும். சடனா என்ன பண்ணும், ஒரு வேகத்துல குறிப்பிட்ட வேகத்துல போயிட்டு வந்துடும். அது என்னன்னா ரொம்ப ஹை ஸ்பீடா போகும். இதனுடைய தன்மைகள் என்பது அதனுடைய தசா வருடங்களுக்கு தகுந்த மாதிரிதான் இது நகர்வு தன்மை இருக்குமே தவிர, இது இந்த சந்திரனுடைய நிலை மனதோட நிலை வந்து ஒரே சீரா இருக்காது. சடனா போவோம், ஒரே 4 வருஷம் 5 வருஷம் அங்கேயே நின்றுப்போம், 2 வருஷம் அங்கேயே இருக்கும், மனசு உள்ள ஏதோ ஒரு பிடிக்காத மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். 10 வருஷம் சொல்லிக்கிட்டு இருப்போம், 20 வருஷம் சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த சுகுரை சுகரம் நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்குங்கிறீங்க? ஒரே சீராகவும் இது வந்து தசாபதியோட அடிப்படையில தான் இதனுடைய நகர்வு தன்மை இருக்கும். இது வந்து பிறப்போருடைய ஜென்ம ராசி கடகராசி. இப்ப கடகராசிக்கு நல்லாவே இருக்காது அப்படின்னு சொன்னா நீங்க ஆய்வு எடுத்து பண்ணி பாருங்களேன், இவருக்கும் தொடர்பும் இல்ல, சூப்பரா இருக்கும். ஏன்னா சனி போகணும், சந்திர போகணும், சுக்கிரம் போகணும், என்ன சம்பந்தம்? சந்திரனுக்கு சனி எட்டுல இருக்குங்கிறது கரெக்ட், அது வந்து ஒரு பாவகத்தோட தன்மைகளை குறிக்கக்கூடியது. இப்ப ஏதாவது உதாரணமா சார், 8ஆம் வீட்டோட நிகழ்வுகள், இப்ப இதுலயுமே நம்ம வந்து சனியை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கேயும் மூல நட்சத்திரம் தான் இருக்க போது, இங்கேயும் வந்து போராட நட்சத்திரம் தான் இருக்க போது, இங்க உத்தராட நட்சத்திரம் அங்கேயும் சனியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வரல. சப்போஸ் இது வந்து ஏஎல் பிளஞ்சு இருந்துச்சுன்னா, பூச நட்சத்திரம் இருந்துச்சுன்னா, ஆமா சார், அஷ்டமத்துல சனி வந்து 4 வருஷம் 5 மாதம் 10 நாளைக்கு அந்த குறிப்பிட்ட 2.5 வருஷ காலங்கள் ஒரு உடல் ரீதியான ஒரு பயத்தை ஏற்படுத்தும், மரணத்திற்கோப்பான நிகழ்வுகளை ஏற்படுத்தும். அது சரியான விஷயம். இந்த இடத்துல ஏல்பி இருந்தா, ஏல்பி இல்லையே, இங்க வந்து சந்திரன் மட்டும் தானே இருக்கு, அங்க இப்ப இருக்கும்போது இருந்துச்சு, இன்னைக்கு இல்லையே. சரிங்க, இன்னொரு கேள்வி, இப்ப சுக்கிர தசை நடந்தாலே பூர நட்சத்திரம் தானா? அப்படி கிடையாது. அது சப்போஸ் இந்த இந்த சந்திரனுக்கு பக்கத்துல வரக்கூடிய முதல் சுக்கரனுடைய நட்சத்திரம் யார் அப்படின்னா பூர நட்சத்திரம், அது மட்டும் பார்த்தா போதும். சுக்கரன் நின்ற நிலையை பார்த்தா போதும். உதாரணமா இந்த பூர நட்சத்திரம் சுக்கரன் நின்ற நிலையை பார்க்கறது, அது அதுக்கு மேல உள்ள விஷயங்கள். ஆனா வந்து சந்திரனுக்கு மிக அடுத்த வரக்கூடிய நட்சத்திரங்கள், இப்ப உதாரணமா இதுக்கு முன்னாடி வந்து மக நட்சத்திரம் போயிருக்கும், அப்ப கேது தசை நடந்திருக்கும். கேதசை நடக்கும்போது ஆயில் நடந்திருக்கும், அப்ப புதன் தசை. அவ்வளவுதான், சந்திரனுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள், அந்த சந்திரன் என்ற நட்சத்திரத்திலேருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் தான் ஏஆர்பி. அதை நம்ம ராசிக்கிறது கீழே வந்து தசாபதிகளுக்கு வந்து ஏஎல்பி ஏஆர்பின்னு போட்டிருப்போம். அது சாப்ட்வேர்ல பார்த்தாலே ஈஸியா தெரிஞ்சுக்கலாம், ஜோதிடர்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா தசா வந்து என்ன தசை, சுக்கர தசையா, அப்ப நம்ம பூர நட்சத்திரம் தான் அப்படின்னு ஈஸியா அனுப்பிச்சு. அப்ப ஏஆர்பி ஏஆர்பிங்கிறது அச்சய ராசிங்கிறது என்ன அப்படின்னா சிம்மம் தான். அப்ப நீ கடகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்க்காதீங்க. ஓகே, இப்ப சாப்ட்வேர்ல கட்டம் இருக்கும், ஹோரான் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு டேப்லெட் காலம் மாதிரி இருக்கு, ஏஎல்பின்னு இருக்கும், அதுக்கு கீழே நெக்ஸ்டா இருக்கிறது ஏஆர்பின்னு இருக்குது. அந்த ஏஆர்பி என்ன நட்சத்திரம்னு நீங்க பாத்துக்கிட்டா உங்களுக்கு போதுமானது, இவ்வளவு விளக்கங்கள் கூட உங்களுக்கு தேவைப்படாது. சரி, இன்னொரு ராசி என்ன போடுங்க பாருங்க. சரி சார், உதாரண ஜாதகம் ஏஆர்பி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறப்போ. வணக்கம் சார். வணக்கம். இப்போ தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகம். ஓகே, ஜென்ம நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், ஜென்ம ராசி தனுசு ராசி. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த சனிப்பெயர்ச்சி சார் 7.5 வருஷம் இப்போ முடிஞ்சு போச்சு சார், இப்போ நல்லா தானே, நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். நல்லா இல்லையே, இப்போ என்ன சொல்கிறாங்க, நல்லா இல்லையே.
யாரை கேட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா என்ன? இப்ப அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசை ராகு தசை. அப்ப இந்த சந்திரன்லேருந்து ராகு நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. அப்ப சதய நட்சத்திரம். அப்ப ஏஆர்பி அப்படின்னா அவருடைய மனம் இங்கதான் இயங்குது. அப்படின்னா என்ன இயங்குது அப்படின்னா அங்க சதய நட்சத்திரம் தான் இயங்குது, அங்க சனிபவன் அங்க இருக்கு. ஆனால் நம்ம சனிபவன் எடுக்கணும்னு தேவையில்லை. இந்த ராகு அப்படின்னா ராகு பயிற்சியை மட்டும் எடுத்தா போதும். ராகு ரெண்டுல இருக்கிறது தொட்டு பேச்சின் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக, வருமானத்தின் மூலமாக, தேவையில்லாத படிப்பின் மூலமாக, தேவையில்லாத நிகழ்வு நடக்கும். படிப்பு நல்ல படிப்பு படிக்கலாம், வெளியூர் படிக்கலாம். ஆனா என்னன்னா 40 கடந்தவர் சார். ஆமா, இப்ப உதாரணத்துக்கு வருமானம் எடுத்துக்கலாம், வருமானம் எடுத்துக்கலாம், குடும்பமும் எடுத்துக்கலாம், திருமண உறவுகளும் எடுத்துக்கலாம். ரெண்டுல ராகு சம்பந்தப்பட்டிருக்கோம், தேவையில்லாத பேச்சுகள் மூலமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அந்த ராகு தான் இதுக்கு கோச்சாரத்துல ராகு இங்க போடுங்க. கோச்சாரத்துல இந்த ராகு போன இந்த வெளியில போட்டுருவோம். கோச்சார ராகு கோச்சார போட்டுருக்கு. அப்ப இது என்ன பாக்குறோம்னா சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரங்கள்னால மட்டும் அதனுடைய கிரகங்களை மட்டுமே பாக்குறோம். அந்த சனி பெயர்ச்சி ஜென்மத்துல சனி இருக்கு இல்ல அச்சய ராசியில சனி போன்ற இருக்கு, அதெல்லாம் இந்த சனி ஒண்ணும் பண்ணாது. அதுக்கு பொறுப்பானவர் யார் அப்படின்னா ராகு பகவான் தான். நீங்க ஜனன காலத்துல உள்ள ராகு பகவான நீங்க இருக்கணும் சார். உதாரணம் ஜனன காலத்துல ராகு வந்து உதாரணம் அஞ்சுல போடுங்க, நாலுல போடுங்க, ஏதாச்சும் ராகு ஏதோ இடத்துல போடுங்க. சந்திரா லக்னத்துக்கு இது இங்க கேது போடுங்க. நீ பிறக்கும்போது ராகு இங்கே இருந்துச்சு. இப்ப ஜாதகருக்கு ராகு தசை அஞ்சுல இருந்து பூர்வ புண்ணியமான நிறைய தாத்தா பாட்டி சொத்து, பூர்வ புண்ணியமானக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நல்லபடியாக கொடுத்துரும். இப்ப ரெண்டுங்கும் போது என்ன அப்படின்னா இது குடும்பத்தின் மூலம் வருமானத்தையும் குடும்பத்தின் மூலம் பிரச்சனைகளையும் சின்ன சின்ன சச்சரவுகளையும் கொடுக்குமே தவிர மற்றபடி நீங்க அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சனி பகவானும் ராகுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப இது உதாரண பூச நட்சத்திரமா இருந்தா ரைட், இல்ல அனுச நட்சத்திரமா இருந்தா ரைட். உத்திரட்டாதி என்ன சார் அடுத்ததா இருக்கு இல்லையா? உத்திரட்டாதி உத்திரட்டாதினா நீங்க கரெக்ட். அது அப்புறம் வருஷத்துக்குள்ள நீங்க இந்த ராகதசம் முடிஞ்சு அடுத்த குருதசம் முடிஞ்சு அடுத்தது சனிதசம் வரும்போதெல்லாம் நீங்க சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனிதசம் நடந்துச்சுன்னா இப்ப கரெக்டா ஏழ்ற இப்பதான் போகுது உங்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கிடையாது, சனிதச போறவங்களுக்கு உத்திரட்டாதி போறவங்களுக்கு தான் அது இருக்கும். இது எப்படி நம்ம பாக்கணும்னா நம்ம தான் சாப்ட்வேர்ல போய் பார்த்தா தெரியும் ஏஎல்பி என்ன ஏஆர்பி என்ன. இது ஏஆர்பி மட்டும் நம்ம இந்த இடத்துல எடுத்துருவோம், மற்றபடி ஒன்னும் பெருசா போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது பாக்குறதால அவங்களுக்கு வந்து கூடுதலான சுமை, அப்படி இருக்குமோ இப்படி இருக்கோ கனவு கட்டணும் அப்படி நடக்காதுங்க. இங்க நீங்க ஒரு 10 ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்க சொல்லுறேன். என்ன பண்ண முடியும்? இது இப்ப தனுசு ராசிக்கு ஏழரை சனி முடிஞ்சு போச்சு இல்ல, இப்ப நல்லா தானே இருக்கணும். ஏன் நல்லா இல்ல? நீ தனுசு ராசிக்காரு கேக்குறாருல, பதில் சொல்ல வேண்டியது ரொம்ப இருக்கும்ல. எங்க தனுசு ராசிக்கு அது பொதுவாகவே போன 2.5 வருஷம் உங்க ஜனன காலகட்டத்துக்கு நிக்கிறாங்க நல்லா இல்ல. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏஆர் இருக்குங்கிறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.